ராமர் கோயில் திறப்பு நிகழ்வை தனியார் கோயில்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் நேரலை செய்ய போலீசார் அனுமதி தேவையில்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அறநிலையத்துறை கோயில்களில் நேரலை பூஜை செய்ய கோயில் செயல் அலுவலரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. உரிய கட்டுப்பாடுகளோடு அவற்றை நேரலை செய்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் கோயில்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் தற்போது ஸ்ரீராமர் கோயிலினுடைய அந்த பிரதிஷ்டை குறித்த நிகழ்வுகளை நேரலை செய்ய தமிழக அரசு அனுமதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்திருந்த சூழலில் தற்போது உயர்நீதிமன்றம் உரிய கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் தனியார் கோயில்களில் நேரலை செய்ய போலீசார் அனுமதி தேவையில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. ராமர் கோயில் திறப்பு நிகழ்வை தனியார் கோயில்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் நேரலை செய்ய போலீசார் அனுமதி தேவையில்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இன்று அயோத்தியில் பகல் 12:20 மணி அளவில் ராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அவற்றை நேரலை செய்வதற்கு, குறிப்பாக தனியார் கோயில்களில் நேரலை செய்வதற்கு போலீசார் அனுமதி தேவையில்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போலீசார் அதற்கு அனுமதி அளிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு அரசு கோயில்கள் மற்றும் பல்வேறு பொது இடங்களில் அனுமதி அளிக்கவில்லை என்ற தனது குற்றச்சாட்டுகளை வைத்திருந்த சூழலில் தற்போது உயர்நீதிமன்றம் தனியார் கோயில்களில் நேரலை செய்ய அனுமதி தேவையில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த உரிய கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்க வேண்டும் சொல்லியிருக்கு, என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிக்க சொல்லியிருக்கு, இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ராமர் கோயில் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் தனியார் கோவில்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் நேரலை ஒளிபரப்பு செய்ய போலீசார் அனுமதி தேவையில்லை என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் தகவல் தெரிவித்த பின்னர் நேரலை செய்யலாம் எனவும் கூறியிருக்கிறது. அயோத்தியில் ராமர் கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சியை முன்னிட்டு சென்னை பட்டாபிராமத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் பஜனைகள் அன்னதானங்கள் நடத்த அனுமதி மறுத்த காவல்துறையின் உத்தரவை எதிர்த்து விவேகானந்தா இந்து இயக்கம் சார்பில் அதன் தலைவர் கணபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அயோத்தி செல்ல இயலாத பக்தர்களுக்கு பஜனை அன்னதான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்த நிலையில் அதனை காவல்துறை அனுமதி மறுத்திருப்பதாகவும் அவர் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் தனியார் மண்டபத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் எந்த மதத்தை பற்றியும் விவாதிக்கவில்லை எனவும், மற்ற மதத்தில் வசிக்கும் பகுதிகள் என்பதால் இந்த நிகழ்ச்சிகள் தடுக்க முடியாது எனவும் அவர் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு அவசர வழக்காக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரருக்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பதிவு செய்த நீதிபதி, தனியார் மண்டபங்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் நேரலை ஒளிபரப்பு செய்யவோ அல்லது பஜனைகள் மேற்கொள்ளவோ போலீசார் அனுமதி தேவையில்லை எனவும் குறிப்பிட்டார். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் நேரலையோ அல்லது பஜனை மேற்கொள்ள வேண்டுமென்றால் கோவில் செயல் அலுவலரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும், உரிய கட்டுப்பாடுகளை செயல் அலுவலர் விதிக்கலாம் எனவும், அவ்வாறு விதித்த பின்னர் அனுமதிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் ஒருவேளை கூட்டம் அதிகரித்தால் அதனை கட்டுப்படுத்த காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ளலாம் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.